சென்னை பெரம்பூரில் உள்ள ICF வளாகத்தில் அதிநவீன ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. ICF நிர்வாகம் தனது ஊழியர்கள் மற்றும் குழந்தைகள் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கவும் அவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் பல்வேறு விளையாட்டு மைதானங்களை அமைத்து நிர்வகித்து வருகிறது. அதேபோல் தற்போது ஹாக்கி விளையாட்டில் ஊக்கம் ஏற்படுத்த ICF மேல்நிலைப்பள்ளி பின்புறம் கான்ஸ்டபிள் சாலையில் ஆஸ்ட்ரோ டர்ப் கொண்ட அதிநவீன ஹாக்கி மைதானம் ஒன்றை நிறுவியுள்ளது. சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கத்திற்கு 1986 ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர் பத்மஸ்ரீ முகமது சாகித்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனை இந்திய ஹாக்கி அணி வீரர் பத்மஸ்ரீ அஜித் பால் சிங் மற்றும் முகமது சாகித் அவர்களின் மனைவி பிரவீன் சாகித் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஹாக்கி வீரர் பெயரில் மைதானம் திறக்கப்பட்டது பெருமையாக உள்ளதாக முன்னாள் ஆடவர் அணியின் கேப்டனும் பயிற்சியாளருமான பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இந்த ஸ்டேடியம் வந்து முகமது ஷஹீத் வச்சிருக்காங்க. முகமது ஷஹீத் வாஸ் எ கிரேட் இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர். 3 ஒலிம்பிக்ஸ் ஆடிருக்கார் அவர், அண்ட் கோல்ட் மெடலிஸ்ட் ஆல்சோ. அவருடைய கேப்டன் வந்து கீழே விளையாடுக்காரு. பட் அமேசிங் டிசிஷன் டு ஹேவ் எ நேம் ஆஃப்டர் தி ஸ்டேடியம். எனக்கு வந்து மோர் தென் இன் மை லைஃப் ஒரு ஸ்டேடியத்தை வந்து கண்டிப்பாக ஒரு ஹாக்கி பிளேயர் மேலே தான் வைக்கணும். ஒரு ஹாக்கி ஸ்டேடியமா ஃபுட்பால் ஸ்டேடியமா ஃபுட்பால் பிளேயர் வைக்கணும். அது ஒரு கண்டிப்பாக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரணும். ஏன்னா இட்ஸ் இமேஜ் வில் கம். அது ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் வரணும் கண்டிப்பாக வரணும். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஆஃப் த பொலிட்டிக்கல் பீப்புள். பட் ஸ்டேடியம்னா என்ன? ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல யாரா நாங்கள் அந்த ஸ்டேடியம் போடுங்க, தப்பே கிடையாது. அதிக விளையாட்டு வீரர்கள் உள்ள பெரம்பூர் பகுதியில் நவீன ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டது விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என முன்னாள் ஒலிம்பிக் வீரர் ஆடம் சின்க்ளேயர் தெரிவித்துள்ளார். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா சிட்டியில பார்த்தோம்னா 2 கிரவுண்ட் தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஆக்சசிபிள் பார்த்தோம்னா சென்னையில மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் தான். சிட்டிக்கு இந்த சைடு பார்த்தோம்னா பெரம்பூர் வில்லிவாக்கம் இந்த சைடு நிறைய ஸ்கூல்ஸ். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே மச் பாப்புலேட்டட் ஏரியாவை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்தோம்னா இந்த ஏரியா தான். ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு நம்ம கிரவுண்ட் இல்லாம தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த கிரவுண்ட் வந்ததுனால அது ஒரு பெரிய போனஸ். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஹாக்கி பிளேயர்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். இதே வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதே மாதிரி பார்த்துட்டு இப்போ நிறைய டாப் காலேஜஸ் இருக்கு சென்னையில் வித் லேண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த இனிஷியேட்டிவ் ஐசிஎஃப் எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து அவங்களும் பார்த்துட்டு இஃப் தே ஃபாலோனா வில் பி கிரேட் ஃபார் த நேஷனல் கேம். இதுபோன்று ஏராளமான விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி சிறந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டால் மட்டுமே சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்று சாதிக்க முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ஆனந்துடன் ராமச்சந்திரன்.